ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகா வத்தல் வந்து நான் 4-5 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். தேங்காய் 1 சில்லு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து 1 துண்டும் பூண்டு வந்து 4-5 பல் எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளியும் 1 வெங்காயமும் எடுத்திருக்கேன். 1 பிடி பச்சை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 தலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வறுத்துக்கணும். சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி வறுக்கணும். வறுத்து அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், நல்ல எண்ணெய் கொஞ்சம் வந்து சூடாகணும். எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இதோடு நீங்கள் உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் உளுந்தம்பருப்பு இல்லை, அதனால நான் கடலைப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணால் இன்னும் நல்லா வாடை நல்லா வரும். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு 2 சேர்ந்து ஆட் பண்ணால். நான் வந்து உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்பூன். நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். ப்ரௌனிஷ் ஆகிற வரை நல்லா வந்து இது பண்ணணும், வறுக்கணும். இதோட பட்டை வத்தல் வந்து நான் 5-6 பட்டை வத்தல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் போ ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த எண்ணெயில் வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த பட்டவத்தலோட கலர். இதோட பூண்டையும் இஞ்சியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 4-5 பல் பூண்டும் 1 துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வறுக்கையிலேயே அந்த பூண்டு இஞ்சி ஸ்மெல்லாம் வந்து வறுக்கையிலேயே அந்த எண்ணெயில் வதங்கி அது ஸ்மெல் வரும். ஓரளவுக்கு அதுவும் வதங்கணும். அதோட தேங்காய் 1 சில்லு எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் எண்ணெயில் வந்து வறுக்கணும். ஓரளவு ப்ரௌனிஷ் ஆகணும் தேங்காயுமே எண்ணெயில். அதோட வெங்காயம் 1 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீ இதுக்கு பதில் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன், 1 வெங்காயம். நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் நான் ஒன்று வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கருவேப்பிலை சட்னி மாதிரியே இருக்காது. உண்மையிலே எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது வந்து டக்குன்னு வந்து யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. கருவேப்பிலை சட்னின்னு ஹெல்த்தியும் கூட. கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதோட நான் கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். 1 பிடி அளவு கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன். இதோட கொத்தமல்லியும் 2-3 தலை போட்டிருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டால். அதனால உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். கருவேப்பிலை கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்ந்து வறுத்துக்கிறேன். இதோட ஒரே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் புளிப்புக்காக. அதையும் நல்லா போட்டு அந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசியணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு பதிலாக நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் புளிப்புக்கு.
இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீ வெறும் சாதத்தில் கூட இந்த இது இந்த சட்னியை வந்து போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான நம்ம கருவேப்பிலை சட்னி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது அவ்வளோதாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை சட்னி ரெடி. இது வேணா நீங்கள் தாளிக்கனா தாளித்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.